வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரங்கிக்காய் சமையல். இது 3/4 கிலோ பரங்கிக்காய். இத தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். என்ன செய்றோங்கிறதுக்கு முன்னால அத நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவுனதுக்கு அப்புறம் என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்றேன். உலகம் முழுவதும் பரவலாக அனைவரும் உணவாக பயன்படுத்தும் காய் தான் பரங்கிக்காய். இதனை அரசாணைக்காய், கல்யாண பூசணி, மஞ்சள் பூசணி, சர்க்கரை பூசணி எனவும் அழைப்பார்கள். இது அழகிய ஆரஞ்சு வண்ணத்தில் உள்ளதால் அதிக அளவு பீட்டா கரோட்டினை கொண்டுள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கண் பார்வை தோல் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. இக்காயில் பல விட்டமின்களும் அமினோ அமிலங்களும் நிறைந்துள்ளன. இவை உடலுக்கு நன்மை தருவன. இதில் நிறைய நார்ச்சத்து உள்ளதால் செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். பரங்கிக்காயின் விதையில் உள்ள கொழுப்பு சத்து இதய குழாய்களில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றி இதயத்திற்கு வலுவூட்டுகிறது. பரங்கிக்காய் சுவை மிகுந்த காயாகும். இதில் சூப், சாம்பார், பொரியல், கூட்டு, அல்வா, வடை, அடை என பல வகையான உணவு பதார்த்தங்கள் செய்யலாம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் ஊட்டச்சத்து நிறைந்த காய் பரங்கிக்காயாகும். பரங்கிக்காயை துருவி எடுத்துட்டு வந்தாச்சு. 3/4 கிலோ பரங்கிக்காய். அதை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் 600 கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு கப்பும் 200 கிராம் இருக்கும். இதில் ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பரங்கிக்காய் இனிப்பு அடையும், இன்னொன்று பரங்கிக்காய் கார அடையும். இப்போ கார அடைக்கு தேவையானதை நான் சொல்கிறேன். பரங்கிக்காய் கார அடைக்கு என்ன நினைச்சுக்க தேவைன்னு சொல்கிறேன். 200 கிராம் பரங்கிக்காய் துருவல், 200 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம். இது தேங்காய், சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி, பெரிய தேங்காயாக இருந்தால் 1/4 மூடி போதும். கொஞ்சம் உப்பு, இவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியோடையே இது அரிசி ஊற வைக்கும் போதே இந்த மிளகாயை ஊற வச்சிட்டேன். 5 மிளகாய், அதோட இந்த இஞ்சி, இந்த 1 ஸ்பூன் சோம்பு, கொரகொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரவா பதம் அரைப்பட்டுருச்சு. இப்ப நம்ம பருப்பை சேர்க்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு 1/2 அரைப்பட்டிருக்கு. மாவு அரைச்சாச்சு. அரிசி மாவு நல்ல நைஸாகவும் பருப்பு கொஞ்சம் ரவா மாவுத்துக்கு குறை குறைன்னு இருக்கு. வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பத்திரோல் பொடியா நறுக்கிய வெங்காயம், பொடியா நறுக்கின கருவேப்பிலை, நம்ம துருவி வச்ச 200 கிராம் பரங்கிக்காய் துருவல். ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் மாவுல. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு சரி பார்த்தாச்சு, கரெக்டா இருக்கு. இந்த நேரத்தில் உப்பு பத்தலன்னா நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம்
सो कार अड़के माव रेडी परेंका तुरुवल रंड मडंगे अदा 400 ग्राम इरुक्कु कप्पल एडुक्किरदुना रंड मडंगे एडुत्तुक्कलाम ओरु मडंगे वेल्लम ओरु मडंगे माव माव वंदु एव्वलवु अंद चपाती माव पदम वर अलवुक्कु सेर्त्तुक्कलाम अदु ओरु कप्पो इल्ल इन्नु कोंजम तेवैप्पडुम अप्पुरम कोंजम एलक्का परेंका तुरुवल वदक्क ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அவ்வளவுதான் இந்த வெல்லத்தை ஊற வச்சு வடிகட்டி பாகு எடுத்துட்டு வர வெல்லம் கரைச்சி வடிகட்டி இந்த பாகு எடுத்தாச்சு ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதுல परेंका सेत्तु अड़प मीडियम फ्लेम वर अंजु निम्स वद अंजुष वदिया सेक पिंच उप सेक परंगिकायों रेंड कप परेंका तुरुवलुक्कु ओरु कप वेल्लमु ओरु कप मावु सरिया इरुक्कुम तेवैप्पट्टा कोंजम एक्स्ट्रा पोट्टुक्कलाम चपाती मावु मारि नल्ला पिसंजु वडैया तट्टि पोरिक्क वेंडियदु इदु आरट्टुम आरनदुक्कु अप्पुरम वडै सेय्यलाम मावु नल्ला पिसंजाच्चु इलेलो इले और बटर पेपर इले प्लास्टिक पेपर तटिक वेंडियदु वडमा और एलुमिच्चम्बळ साइज एडुत्तुट्टु एल्ला मावियुम सेंजु वच्चुक्कलाम साइज़ எடுத்துக்கணும் विटकला
பரங்கிக்காய் கார வடை ரெடி பரங்கிக்காய் இனிப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு பரங்கிக்காய் கேரட் பப்பாளி இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் காய்கறிகள் எல்லாம் அதிக அளவு பீட்டா கரோட்டின் இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவி செய்து இது பரங்கிக்காய் கார அடை இது கொஞ்சம் வெண்ணையோடையும் வெள்ளமோடும் வச்சு சாப்பிடும் பொழுது சுவை அபாரமா இருக்கும் மெயினா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பரங்கிக்காய் இனிப்பு வடை இது ஒரு நாலஞ்சு நாட்கள் வரை வைத்திருந்து சாப்பிடலாம் உங்க கமெண்ட்ஸ கொடுங்க மீண்டும் ஓர் நலம் தரும் நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்